இந்த பாட்டுக்கு வந்து இந்த டைட்டில் வைக்காம ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு வச்சுக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூமி அப்படின்ற ஒரு மூவில வந்து ஒரு புது பாட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு ஜெயம் ரவியோட பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே சார். ஸோ அவரோட பர்த்டே அன்னைக்கு இந்த பாட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இமான் வந்து மியூசிக் டைரக்டர். அண்ட் இதில் வந்து யார் பாடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து பாடியிருக்காரு. ரொம்ப மேஜிக்கலான ஒரு வாய்ஸாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இமானும் வந்து இதில் வந்து லைட்டாக அங்கங்க வந்து பாடியிருக்காரு. இது இந்த பாட்டில் வந்து தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய பெருமையை வந்து போற்ற மாதிரி தான் வந்து இந்த ஒரு பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு. தமிழன் என்று சொல்லடா அப்படின்னு சொல்லும் போது இருக்கு. அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்றதா அந்த லைன் இருக்கு. தமிழை வந்து பெருமைப்படுத்துற மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. ஏன் ரீசெண்டாக வந்து மெரசல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆள போறான் தமிழன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. ஸோ அது வந்து அந்த வேர்டு வந்து ரொம்ப ஒரு பெருமையாக ஒரு பூஸ்டிங் ஆச்சு தமிழ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே. வந்து நிறைய பேர் இந்த ரீசெண்டாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்விட்டர்ல வந்து பங்கமாக வந்து வைரல் ஆச்சு. இந்த பாட்டுக்கு இந்த டைட்டில் வச்சிருந்தா இந்த நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹிட் ஆயிருக்கும்ன்றது என்னோட ஐடியாவா இருக்கு. பாட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ளே பண்றேன். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து தமிழுடைய பண்பாடை வந்து அப்படியே ஏற்றி கொடுத்துருக்கு. தமிழருடைய பெருமையை வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணி நரம்பலாம் திருக்கிற மாதிரி அந்த ஒரு லிரிக்ஸ் இருக்கு. பாட்டை பத்தி சொல்லணும்னா வந்து நல்லா பீட் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு மாடர்ன் பீட்டும் கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் நம்ம எப்படி சொல்றது நம்ம பண்பாடான ஒரு பீட் இருக்கும் தெரியுமா, அந்த பீட்டும் வந்து இந்த பாட்டுல வந்து இருக்கு. கேட்கும் போது உங்களுக்கு தெரியும். மறுபடி பதத்தினை நான் பாதிக்கும் பொழுது சிலுக்குது வேகம் கொஞ்சம் மரம் எனும் மூலம் தான் முதல் நிறம் தமிழ் நிறம் தான் முகமான ஒரே ஒரு பெயர்தான் எங்கள் உயிர் தான் தமிழன் என்று சொல்லடா தலைந்தது நில்லடா தமிழன் என்று சொல்லடா தலைந்தது நில்லடா தலைங்கல்லடா தமிழோடைய பண்பாடு வந்து அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த வேட்டி கட்டுறது, அப்புறம் வந்து சகதியில வந்து அந்த உழவு போவாங்களே அந்த விவசாயம் பண்ணுவாங்களே அந்த விஷயம் பத்தி சொல்றது, அப்புறம் வந்து அந்த காலத்துல அந்த முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சு வச்சதெல்லாம் வந்து இப்பதான் வந்து நாசாலாம் வந்து அந்த கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய வந்து இந்த லிரிக்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாட்டுக்குரிய ஒரு சக்சஸ் நினைக்கிறேன். பங்கமா இருக்கு ஒரு தமிழ் ஒரு கலாச்சாரத்தை வந்து நல்ல பெருமைப்படுத்துற மாதிரி இந்த பாட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி இருக்கு. அடுத்த வீடியோல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன்.